ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தமிழில் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எமோஜிஸ்லாம் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் இதை எரேஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டியூட்டோரியலில் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஹவு டு மேக் ஃப்ரீ ஃபயர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது, செம்மையான ஒரு ரீச் இருக்குது. ஸோ இன்னமும் கூட நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு எல்லாரும் பாருங்கள். ஹவு டு மேக் ஃப்ரீ ஃபயர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. ஸோ அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த தமிழில் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொன்னேன். பட் ஆனால் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எமோஜி வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எமோஜி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கட் பண்ணும்போது சரியாக வந்து அவங்களால கட் பண்ண முடியல, பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க இந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ல செட் பண்ணிக்கோங்க. எமோஜிஸை கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு, க்ராப் பண்ணுறதுக்கு, பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிண்டரஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் லேப், மூணாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிக்ஸ் ஆர்ட். இந்த மூணு அப்ளிகேஷனும் நமக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரிலேட்டடான நிறைய எமோஜிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ வந்து பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஜிபி சிங்கம், பிவிஎஸ் கேமிங், அதுக்கப்புறம் கேமிங் தமிழன், குட்டி கோகுல் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்க எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எமோஜிஸ் வந்து அவங்க எப்படி கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுறாங்க, பேக்ரவுண்டை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் க்ராப் பண்ணீங்க இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பல்லல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது எல்லாம் கரெக்டாக வந்து எப்படி வர மாதிரி க்ராப் பண்ணலாம், அதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெலீட் வந்து பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த எமோஜி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரீசன் இருக்கும், அதில் வந்து பின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சர்க்கிள் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்து வரும். ஸோ வேணால் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எரேஸ் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எரேஸ் கலர் செலக்ட் பண்ணிட்டு இது எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து மாறிடும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் அந்த ஐயோட கலரும் வெள்ளை கலரில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜும் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ராப் வந்து பண்ணுவீங்க. ஸோ அடுத்த எமோஜி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க எமோஜிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து க்ராப் ஆகாது. ஸோ சர்க்கிள் கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து வரும். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷனில் நீங்கள் எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எமோஜிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூஎஸ் கேமிங், டிஜிபி சிங்கம், கேமிங் தமிழன், குட்டி கோகுல் மாதிரி உங்களுக்கு எமோஜிஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் டவுன்லோட் பண்ணலை, அதே மாதிரி நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கீழே ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ அந்த எமோஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ராப் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் கொடுத்து சாரி டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் இருக்க இந்த பேக்ரவுண்ட், அதாவது சாரி
பார்டரில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. பார்டரில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்டரில் மட்டும் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே இருக்க அந்த ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிங் ஸ்டிக்கர் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அதுவே உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கீழே வந்து ப்ரிவியூ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து பக்காவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிவியூ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துவோங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கட்டிங்கில் எமோஜி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து தனித்தனியாக இருக்குல்ல, அதாவது இந்த சைடு வந்து ஃபேஸ், இந்த சைடு வந்து தனியாக கை இருக்குல்ல, ஸோ அந்த எமோஜியை நம்ம வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஆட் ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து இருக்குது, அதாவது இது சிரிக்கிறது, பட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கை வந்து தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் அவுட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவுட்லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் முன்னே பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து பார்டரில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்க அந்த ஏரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை வேணும்னா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த வாட்டர் டாப்லெட்ஸ் விட்டு வர மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ட்ரா வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் டாப்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த வாட்டர் டாப்லெட் வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத இடத்துல நீங்கள் எரேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்டரில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எமோஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா எமோஜி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த இமேஜஸ்லாம் வந்து இருக்குது. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு தனியாக சிரிக்கிற மாதிரி கையெல்லாம் கழிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிராப் வந்து பண்ணிக்கணும். ஸோ கட் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த அவுட்லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டரில் மட்டும் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா போதும். மற்றபடிக்கு அதுவே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கட் அவுட் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து பார்டர் கட் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வெறும் பார்டரை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. பார்டரில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக ட்ராப் பண்ணல அப்படின்னா இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலம் வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வரதில்லை, நீங்கள் வந்து ரீஸ்டோர் கொடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நீங்கள் ட்ராப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஜஸ்ட் சிம்பிளான மெத்தட். ஸோ இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லைக் பட்டனை தட்டி விட்டு நீங்களும் போய்ட்டு உங்களோட எமோஜிஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ ஃபயர் தமிழ்ச்சை ஃபாஸ்ட்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க.